குலசாமி நம்ம வீட்டுக்கு வரணும், குலசாமி நம்ம வீட்டுக்கு வந்ததை நம்மக்கிட்ட காட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயந்தாங்க, இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் குலசாமியை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். இது எல்லா அன்பர்களுக்கும் சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, என் சாமியை நான் எப்படியாவது பார்த்துடணும், என் சாமியை எப்படியாவது உணர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இதை மறக்காமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்கள் தெய்வத்தை உணரலை அப்படின்னா இந்த பதிவில் நீங்கள் திருப்பி நீங்கள் என்கிட்ட கேளுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, பௌர்ணமி நல்ல நாளில் குலசாமி கோவிலில் பௌர்ணமி பூஜை நடக்குதோ நடக்கலையோ, உங்கள் வீட்டில் பௌர்ணமி நன்னாளில் உங்கள் சாமிக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், இப்போ ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு பட்டு, ஒரு வளைவி, ஆண் தெய்வமாக இருந்தால் ஒரு துண்டு, ஒரு வேட்டி, ஆண் தெய்வமாக இருந்தால் அதாவது அந்த தெய்வம் என்ன விரும்பி ஏற்குமோ அந்த ஆடைகளில் ஏற்குமோ அது, அதை ஒரு பெண் தெய்வத்தை எடுத்துக்கோமே, அந்த பெண் தெய்வத்துக்கு தேவையான ஒரு பட்டு வாங்கி வீட்டில் வச்சு அந்த பட்டில் அந்த தெய்வத்தை நினச்சி பரிபூரணமாக நினச்சி அந்த பட்டில் ஒரு எலுமிச்சங்கனியும் ஒரு காதோள கருகமணி இருக்குல்ல, அந்த காதோள கருகமணியும் வச்சு நீங்கள் அந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் அன்னைக்கு ஒரு மாவிளக்கு பச்சை அரிசியில் இடித்த, நீங்கள் உங்கள் கையாலேயே பிடித்த மாவிளக்கில் நெய் போட்டு அந்த விளக்கை அந்த இடத்துல அந்த சாமிக்கு படையலாக கொடுத்து, நான் ஏன் நெய் விளக்கு தீப விளக்கு சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த மாவிளக்கில் அந்த தெய்வம் பசியாரும், அதனால் அந்த மாவிளக்கு போட்டு அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு பட்டு எடுத்து வச்சு, இல்லை அப்படின்னா ஒரு ஆண் தெய்வமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சுருட்டு கூட அதை நாம் வாங்கி வச்சு அந்த தெய்வத்தை நாங்கள் நீங்கள் நினச்சி நீங்கள் வணங்கணும். முதல்ல அந்த பௌர்ணமி நன்னாளில் வணங்கணும். சரி, இது எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க, அதே சமயம் இந்த மா விளக்கு போட்டு அதை நீங்கள் விளக்கு ஏற்றிட்டீங்க, ஒரு சின்ன தளவாள இலை போட்டு அதில் ஒரு நிறை, அதாவது ஒரு சின்ன ஒரு கும்பா இருக்கும்ல, தீர்த்த கும்பால் அந்த நிறை கும்பால் அந்த கும்பா நிறைய தண்ணீர் வைத்து அதில் கொஞ்சம் பச்சை அரிசி இருக்குல்ல, அந்த பச்சை அரிசியை வச்சு அதற்கு மேலே அந்த நிறை கூட அந்த செம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்பை எடுத்து அந்த நிறை அந்த 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 அரிசி மேலே வச்சு அந்த தண்ணியில் உங்களுடைய தெய்வத்தை நினச்சி நீங்கள் விபூதி எடுக்கணும். கையில் விபூதி எடுத்து, ஐயா உன்னைய நான் நாளும் நான் வணங்கி வர்றேன், ஐயா அப்போருந்து இப்போ வரைக்கும் நான் வணங்கி வரேன், நீ இருக்கையா இல்லையா அப்படிங்கிறத என்னால் உணர முடியலை. நீ எவ்வளவோ பேருக்கு நீ சாமியாடிக்கு எவ்வளவோ நீ உன் குல மக்களுக்கு நீ போய் காட்சி கொடுத்துருக்க, ஆனால் எனக்கு நான் இப்போ இல்லாட்டினாலும் நான் இனி இந்த காலம் வரைக்கும் நான் வணங்கி வல்லாட்டினாலும் இனிமேலும் நான் வணங்கி வருவேன் ஐயா, நீ இருக்கேன், நீ என்னைய காத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை எனக்கு கனவுல இல்லைனா நேரில் எனக்கு ஒரு அசரீத வாக்கில் குடியா அப்படின்னு அந்த ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் நினச்சி நீங்கள் பரிபூரணமாக அந்த விபூதியை பிடிச்சி நீங்கள் அந்த செம்பு இருக்குல்ல, அந்த தீர்த்த கும்பா அந்த செம்பு அந்த தண்ணீரில் நீங்கள் அந்த விபூதியை போடணும். விபூதியை போட்டு அந்த தீர்த்த கும்பால் இருக்க அந்த தண்ணீரை நீங்கள் அதை சுற்றி சந்தன குங்குமம் வச்சு, ஏன் அப்படின்னா அந்த நீரில் நீங்கள் போட்ட விபூதி நீங்கள் அதாவது மனசார வேண்டிக்கிட்ட அந்த விபூதி அந்த இடத்துல பேசணும். அந்த விபூதியோட வாடை அந்த மனம் அந்த வாசம் உங்கள் தெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு அழைக்கணும். அந்த படையலை நீங்கள் கொடுக்குற அந்த மா விளக்க அந்த தெய்வம் ஏற்க அந்த இடத்துக்கு வரணும். அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் செஞ்சு அந்த பௌர்ணமி பூஜையில் நீங்கள் வீட்டில் செய்கிற அந்த சாப்பாடை நீங்கள் எப்பையும் போல் அங்கே சாமிக்கு தழுக போட்டு இதை விரதம் விட்டு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா எண்ணி 21 நாளில் அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கனவுல காட்டி கொடுக்கும். இல்லாட்டினா நேரிலையாவது உங்களுக்கு அந்த அசரீத வாக்குலையாவது அந்த தெய்வம் வந்து போகிறத நீங்கள் எல்லா அன்பர்களும் உணர முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிறைமாத அந்த செம்பு நிறைய தண்ணி அந்த தழுவால் மேலே இருக்கிற அந்த பச்சை அரிசி மா விளக்கு தெய்வத்துக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆடை ஒரு ஆபரணம்,
இல்லைன்னா அது விரும்பி ஏற்கும் சுருட்டு, இல்லைனா அது பட்டு. அப்போ இது ஏதாவது ஒன்று, அந்த தெய்வத்துக்கு எந்த தெய்வம், உங்கள் குல தெய்வம்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த தெய்வம் என்ன விரும்பும்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த தெய்வம் ஒரு வெத்தலை வாக்கை கூட விரும்பும் ஒரு சில பெண் தெய்வங்கள்லாம். அப்போ அது என்ன விரும்புங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வாங்கி வச்சு நீங்கள் பிடிக்கிற அந்த விபூதியில், நீங்கள் வணங்குற, நீங்கள் வைக்கிற அந்த கோரிக்கையில் அந்த தெய்வங்கள் எங்கே இருந்தாலும் நான் இருக்கேன், உன்னைய உன்னைய காத்து நிற்பேன்னு கண்டிப்பாக உங்களுடைய கனவுல காட்டி கொடுக்குங்க. இது 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 சத்தியமான உண்மை. அதனால் இதை அன்பர்கள் எல்லாரும் ஒரு தடவை ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், குலதெய்வத்தோட பார்வை கிடச்சிருச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தை நாம் செய்யும்போது நம்ம குலதெய்வத்துக்கு இடையே நமக்கு இருக்கிற நெருக்கம் அதிகமாகும்போது, குலதெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் மாறும், நம்மளுடைய கருமாயங்கள் மாறும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வரும், நம்மளுடைய குழந்தை குட்டிகளோட அந்த அந்த பிள்ளைகளோட கல்வி, அதே சமயம் அந்த தொழில், அதே சமயம் ஏதாவது ஒரு பாவ தோஷங்கள் இருந்தாலும், ஏதாவது திட்டு மறப்பாடு இருந்தாலும், இது மாதிரி ஏவல் பேய் பிசாசு இது போன்ற ஏதாவது தீய சக்திகள் சுற்றி நின்னாலும் எல்லாத்தையும் சரி பண்ணும் அந்த குலதெய்வ வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா. அதனால் சொல்கிறேன், இது அன்பர்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பௌர்ணமியில் குலதெய்வத்துக்காக அந்த நாளை அர்ப்பணித்து நீங்கள் அதை விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு நான் சொன்னதை நீங்கள் செஞ்சுட்டு அது குலதெய்வத்தை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, இந்த பதிவில் எல்லா அன்பர்கள் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.